வணக்கம் நண்பர்களே, உங்களுக்கு கோபம் இனி இல்லவே இல்லை. ஒருவர் என்னால் கோபத்தை அடக்க முடியவில்லை, அதை நான் இப்படி அடக்கி சரிவ செய்வதென்று ஞானியிடம் கேட்டார். அவரோ, உன்னிடம் இருக்கின்ற அந்த கோபத்தை என்னிடம் காட்டு பார்க்கலாம் என்றார். இப்போது என்னால் அதை காட்ட முடியாது. சரி, எப்பொழுது என்னிடம் காட்ட முடியும்? அது தானாகவே எதிர்பாராமல் வருகிறது. அது இயல்பானது, உண்மையானது என்றால் அதை எந்த சமயத்திலும் என்னிடம் உன்னால் காட்ட முடியும். நீ பிறந்த போது இல்லாதது, பெற்றோர்கள் உன்னிடம் கொடுக்காதது எப்படி உன்னிடம் வந்தது? நன்றாக யோசனை பண்ணிப்பார் என்றார் யானி. எதிர்பார்ப்பானது ஏமாற்றத்தில் முடியும் போதுதான் கோபம் உண்டாகிறது என்பதை உணர்ந்தான் அவன். எதிர்பார்ப்பை குறைத்தான், ஏமாற்றம் இல்லாமல் கோபமே இல்லாமலே போச்சு. எதிர்பார்ப்பை குறைத்தால் கோபம் இனி இல்லவே இல்லை.